இந்த ஆலோசனை நேர பகுதியில் பதிவு என்கிற ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பதிவு, ரெக்கார்ட், பதிவு செய்தல், ரெக்கார்டிங் என்கிற ஒரு அழகான வார்த்தை. இந்த பதிவு என்பதை நம்ம கேட்டவுடனே ரெக்கார்ட் பண்ணுவது என்ற உடனே நமக்கு பாடல் ரெக்கார்ட் செய்வது இவைகள் ஞாபகத்தில் வரும். அப்படித்தான் அப்போ முந்தின காலங்களில் 1000 அந்த மாதிரி முன்னாடி உள்ள காலங்களில் பார்த்தீங்கன்னா பாடல் பதிவு செய்வதற்கு மிக மிக சிரமம். அது என்ன செய்வார்களாம், ஒரு கூம்பு வடிவ இதில் அதற்கு முன்பாக இருந்து அதில் பாடி அதில் வந்து ஏதோ மெக்கானிக்கல் மிஷின்ஸ் எல்லாம் வச்சு அப்படி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இப்போ உள்ளவர்களுக்கு கேட்டால் அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அப்படி அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. பிறகு டேப் ரெக்கார்டர், நிறைய பேர் டேப் ரெக்கார்டர் பார்த்துருப்பீங்க, அதில் ரெக்கார்ட் பண்ணுறது, பேசுகிறதையோ பாடுறதையோ. வீடியோ எடுக்க வேண்டுமென்றால் அதெல்லாம் அந்த காலங்களில் படங்கள் அப்படி எடுப்பது. பிறகு பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட்டிங், வீடியோ கேமராவே அது ஒரு சைஸில் இருக்கும். அப்புறம் அதை பதிவு பண்ணி அதை பாதுகாப்பது ஒரு கேசட்டு, வீடியோ கேசட், அதுவும் ஒரு பெரிய, கொஞ்சம் பார்த்தா அந்த பைபிள் சைஸில் இருக்கும், கொஞ்சம் சின்ன தின்னாக இருக்கும், அவ்வளோதான். அப்படி ஒரு காலம். இப்படியே போய் போய் இப்போ பார்த்தா ரெக்கார்ட் பண்ணுவது என்பது மிக எளிதான ஒரு காரியமாய் போய்விட்டது. கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை வச்சே பேசுகிறதையும் ரெக்கார்ட் பண்ணிடலாம், அதுபோல் செயல்களையும் வீடியோ எடுத்துடலாம். அவ்வளவு மிக எளிதாக அந்த ரெக்கார்டிங் வந்துவிட்டது. நீங்கள் கூட சும்மா ஃபோனில் பேசும்போது கூட அந்த கால் அதை ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. சில நேரத்தில் யுவர் கால் ஹாஸ் பீன் ரெக்கார்டட் என்கிற வார்த்தையை கேட்போம். சில சமயம் அது கேட்காமலே நாம் என்ன பேசுகிறோமோ அதை எதிர்முனையில் இருக்கிறவர்கள் அழகாக பதிவு செய்து கொள்ளுவார்கள். அவர்களுக்கு வசதியாக அதை வைத்து கொண்டு ஏற்ற நாட்களிலே அவர்கள் அதை பயன்படுத்துவார்கள். அது மட்டுமல்ல, இப்போ எங்கே பார்த்தால் நிறைய இடங்களில் சிசிடிவி கேமராஸ், கடைகளுக்கு போனாலும் ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை நம்ம சபைகளில் கூட சிசிடிவி கேமராஸ் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த கேமரா நம்மை கண்காணிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய எல்லா செயல்கள் பேச்சு இவைகளை பதிவு செய்கிறது. நீங்கள் சிசிடிவி கேமராவின் கண்காணிப்பில் உள்ளீர்கள் அப்படின்னு சில இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே எங்கேயுமே எழுதி போடலை. ஆனால் இங்கே அநேக கேமராக்கள் நம்மை கண்காணிக்கிறது, பதிவு செய்கிறது. அப்போது எப்போவுமே பதிவு செய்தல் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நம்மை அறிந்தோ அறியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ பதிவு செய்யப்படுதலின் கீழ் நாம் வைக்கப்படுகிறோம். நம்மை பதிவு செய்கிறது மட்டுமல்ல, ரொம்ப சிம்பிளாக பார்த்தா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள் அவர்களுடைய கண்கள் மூலமாக நம்மை பார்க்கிறார்கள். அதன் மூலம் சிலவற்றை நம்மை குறித்து பதிவு செய்து கொள்ளுகிறார்கள். காதுகள் மூலம் கேட்கிறார்கள். ஐம்புலன்கள் மூலமாக நாம் ஒவ்வொரு நேரமும் கண்காணிக்கப்படுகிறோம், பதிவு செய்யப்படுகிறோம். அந்த மனசில் ஒருத்தரை பார்த்த உடனே மனதில் ஒரு காரியம் அப்படியே பதிவு செய்யப்படுகிறது. இப்படி அநேக விதங்களில் நம்முடைய வார்த்தை, நடக்கை, செய்கை எல்லாமே பதிவு செய்யப்படுகிறதா இருக்கிறது. இந்த விஷயத்தில் சாத்தானும் கூட ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஒரு வசனம் படிக்கிறோம்ல, எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனும் ரொம்ப கண்காணித்து கொண்டிருக்கிறான். கரெக்டாக அவனும் நம்முடைய காரியங்களை அவனும் பதிவு செய்து கொண்டிருக்கிறான். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த எல்லா சிஸ்டம்ஸ், இது எல்லாத்துக்கும் மேலாக இவைகளின் மூலமும் கூட ஆண்டவர் நம்முடைய செயல்களை, நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய கிரியைகளை அவர் எல்லாவற்றையும் பதிவு செய்கிறார், பார்க்கிறார். மனுஷர் பார்க்கிறது ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும். நேரே பார்க்கிறது, கண்களினால் பார்க்கிறது, காதுகளினால் கேட்கிற வார்த்தைகளாக இருக்கலாம், இல்லை சிலது காதுகளினால் கேட்கப்பதையும் கண்களினால் பார்ப்பதையும் அப்படியே யூகித்து சில காரியங்களை இப்படி இருக்கலாம் என்று கூட ஒருவரை குறித்து நம்ம மனசில் பதிவு பண்ணிக்கிறோம், இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்ம பதிவு பண்ணுறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையை பார்த்தா, ஆதியாகமம் 6:5 படிக்கிறோம், மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. அப்போது இருதயத்தை பார்க்கிறார், மனுஷனை பார்க்கிறார், மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தின் நினைவை பார்க்கிறார், நினைவுகளின் தோற்றம், அந்த இன்டென்ட், அந்த ஆரம்பம். ஒரு நினைவை குறித்த ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா என்ன நோக்கத்தில் செய்கிறோம், அது எதனால் இந்த எண்ணம் உருவாகி வந்தது என்பது வரைக்கும் ஆழமாக கர்த்தர் பார்க்கிறார். அவர் அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுகிறார். இந்த பதிவு செய்தல் என்பதை பார்க்கும்போது
நாம் படிக்கிறோம் பிரசங்கி 12:14, பிரசங்கி 11:9 இவைகளிலெல்லாம் பார்க்கும்போது தேவன் இப்போது செய்கிற காரியங்களை கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை குறித்து அழகாக சொல்லி இருக்குது. 11:9 படிக்கிறோம், வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ எல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டே இரு, ஆனால் ஒரு நாளில் நியாயத்தில் கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். இதை இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக 12:14 படிக்கிறோம், ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்குது இதில். அதாவது ஆண்டவர் எல்லாவற்றையும் கொண்டு வருவார் அவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக. அப்படி கொண்டு வருவார் என்றால் அதை ஏற்கனவே எங்கேயோ பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற காரியத்தை God will bring every work into judgment. அது வந்து whether it is good or evil, எதுவாக இருந்தாலும் நன்மையோ தீமையோ, எவ்ரி சீக்ரெட்ஸ், எல்லா அந்தரங்கமான ரகசியமான எல்லா விஷயங்களையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அப்படின்னா அவர் எங்கேயோ இப்போ கரெக்டாக ஸ்டோர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சில நேரங்களிலே என்ன தான் தெரிந்தாலும் இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். அந்த அஜாக்கிரதை நமக்குள் வரக்கூடாதுன்னு தான் வேத வசனங்களில் அழகாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம், தேவனுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு தோற்றம் எல்லாம் அறிகிறார் என்றால் நாம் எவ்வளவோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்து ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, ஆண்டவரிடத்தில் இன்னும் கூட பதிவு செய்யப்படுகிற விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயரை எழுதியிருக்கிறார். அது வந்து வெளிப்படுத்தல் 20:12-15 வசனங்களில் படிக்கிறோம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக நாம் காணப்பட வேண்டும். அப்போ பெயரை பதிவு செய்கிறார் ஜீவ புஸ்தகத்தில். அடுத்தது இன்னும் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய கிரியைகளை பதிவு செய்கிறார். ஞாபக புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம், அதை குறித்து மல்கியா 3:16 நாம் படிக்கிறோம், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. மிக ஒரு அழகான ஒரு வார்த்தை, நம்ம எல்லாம் தைரியப்படுத்துகிற, ஆறுதல் அடைய செய்கிற, அதோடு கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பதற்கு உந்தி தள்ளுகிற ஒரு அழகான வார்த்தை தான் இந்த மல்கியா 3:16. அப்போ இந்த ஞாபக புஸ்தகத்தில் அவரை தியானிக்கிற தியானம், நாம் அவரை எப்படி தொழுது கொள்ளுகிறோம், எப்படி அவருக்காக வாழுகிறோம், எப்படி அவரை சேவிக்கிறோம், இவைகளை எழுதுகிறார். மட்டுமல்ல கிரியைகளை எழுதுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிற ஒரு அருமையான புஸ்தகம் தான் அந்த ஞாபக புஸ்தகம். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தர் உங்கள் பெயரை எழுதியிருக்கிறார் என்றால் உங்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகத்தை அவர் வைத்திருக்கிறார். அதிலே தான் அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் கவனித்து, அவர் நம்ம கவனித்து பார்க்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பேசுகிறதை கூட கவனித்து கேட்கிறார், பார்க்கிறார். இவைகளை பார்த்து அழகாக அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் பதிவு செய்து வைக்கிறார். அப்போ கர்த்தருக்காக நாம் படுகிற பிரயாசங்கள் ஒன்றும் விருதாவாகிறதே இல்லை. அவருடைய நாமத்தை தியானிக்கிறீங்களா, அவருடைய வேத புத்தகத்தை, அவர் எழுதி தந்த வேத புத்தகத்தை படிக்கிறீர்களா, இல்லையென்றால் அவரோடு கூட பேசுகிற நேரம், ஜெபிக்கிற நேரம், தியானிக்கிற நேரம், எதுவானாலும் இவைகளை எழுதுகிறார். மட்டுமல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற அவர் நல்ல கிரியைகளை கர்த்தர் எழுதி வைக்கிறார். இன்னும் கூட இன்னும் ஒரு ரெக்கார்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்குது. சங்கீதம் 139 எடுத்துக்கொள்வோம். 139 சங்கீதம், அதனுடைய 16 வாசிங்க. சங்கீதம் 139:16, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. இந்த வசனங்கள் பல நேரம் நம்ம வாசிச்சிருப்போம். இது ஒரு அழகான பதிவு செய்யப்படுகிற அருமையான ஒரு புத்தகம். அந்த பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். பதிவு செய்கிறார்
கர்த்தர் நம்முடைய காரியங்களை பதிவு செய்கிறார். நன்மையானாலும் தீமையானாலும் எந்த ரகசியமானாலும் எல்லாவற்றையும் பதிவு செய்து ஏற்ற நாளில் நியாயத்தீர்ப்புக்கென்று கொண்டு வந்து நிறுத்துகிறார். மட்டுமல்ல, நம் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய ஜனம், அவருடைய உடன்படிக்கைக்குள் வந்த அவருடைய பிள்ளைகளை குறித்து அவர்களுடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியங்களை கண்காணித்து அவைகளை ஞாபக புஸ்தகத்தில் பதிவு செய்கிறார். மட்டுமல்ல, இப்போ வாழுகிற இந்த காலத்திலும் அவர் நம்முடைய சரீரத்தின் நிலைமை, சரீரத்தின் காரியங்களை குறித்து அழகாக அவர் அதில் பதிவு செய்கிறார். அதற்கு ஒரு புஸ்தகம் இருக்கிறது என்று படிக்கிறோம். உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போ நம்முடைய கரு உருவாகும், நாம் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்பே நம்மை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அவயவங்கள் ஒன்றும் இல்லாத போதே உருவேற்படும் நாட்களும் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மட்டுமல்ல, இப்போதும் அதை குறித்து அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாம ஒண்ணுமே விழாது. நம்முடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. அப்ப எல்லாமே ரெக்கார்ட் பண்றார். எல்லாம் அவர் ஒவ்வொன்றையும் பதிவு செய்து வைக்கிறார். பதிவு செய்தது இப்ப நம்முடைய பதிவுகள் உண்டு. சிலது நாம் என்ன, சிலர் என்ன சொல்லுவதை கேட்டிருப்பீர்கள், நான் 1970 வருஷம் இல்லை அந்த ஒரு 10 முன்பாகலாம் நான் இப்படி இருந்தேன். அல்லவென்றால், நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நான் இவ்வளோ வைராக்கியமாக ஆண்டவருக்காக வாழ்ந்தேன் என்று சொல்லி பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸை சொல்லி கொண்டிருப்பதை நாம் கேட்கிறோம். முந்தின காலத்திலுள்ள பதிவுகள், இவைகளை ஒரு பெரிய விஷயமாக அன்றைக்கு அப்படி இருந்தது, அன்றைக்கு அப்படி இருந்தது என்று சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய புஸ்தகம் எல்லாம் அப்டேட்டட் ரெக்கார்ட்ஸ். அதெல்லாம் அந்தந்த நாள், அந்தந்த நேரம், அந்தந்த நிமிஷம் அவர் சரியாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதான் முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறாராம். அப்போ ஒரு எப்போ ஒரு முடி முளைக்குது, எப்போ முடி விழுது, முடி உதிருதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ முடி உதிருது அதெல்லாம் நமக்கு கரெக்டாக எண்ணி பார்க்க தெரியாது. ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் கணக்கு வைத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அந்தந்த நாள், அந்தந்த நேரம், அந்தந்த நிமிடம், அந்தந்த நொடிப்பொழுது வரைக்கும் அவர் சரியாக கணக்கிட்டு இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே அதிகமான ஒரு விசுவாசத்தை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார், ரெக்கார்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஒன்றும் அவருக்கு மறைவாக இருக்கவில்லை. சில நேரத்திலே மனதில் வரும், ஆண்டவரே இது நீங்க பார்க்கவே இல்லையா, இப்படி ஒரு விஷயம் நடந்தது நீங்க பார்க்கவே இல்லையா, இல்ல இந்த வார்த்தை இவங்க சொன்னது நீங்க கேட்கவே இல்லையா என்றெல்லாம் தோணேன். அங்கிருந்து பதில் நமக்கு வந்து கிடைக்காததுனால் கர்த்தர் பார்க்கவில்லையோ என்று நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருது. இல்ல, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்துட்டு இருக்க மட்டும் இல்ல, இஸ் ரெக்கார்டிங், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார், பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். இதை மனதில் வச்சுக்கோங்க. சில நேரம் ஒவ்வொரு வருஷமும் டைரி எழுதுவோம். நம்ம அந்தந்த நாள் உள்ள விஷயங்களை எழுதணும்னு எழுதுவோம். எழுதி முடிச்ச அந்த வருஷம் முடிச்ச உடனே சரி அப்பப்போ எடுத்து பார்க்கறதுக்கு வசதியா வைக்கணும் அப்படின்னு வச்சிருப்போம். கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். அப்புறம் பார்த்தா 1-2 ஆனோடனே ஐயோ இதெல்லாம் கிடந்து இடத்த அடைக்குதுன்னு தூக்கி இன்னொரு இடத்துல வச்சிருவோம். அப்புறம் அது இருந்தாலும் பார்க்க மாட்டோம். சரி ஏன் சும்மா தானே வச்சிருக்கோம்னு தூக்கி அதை வெளியே போட்டுருவோம், எரிச்சிருவோம், ஏதோ பண்ணிடுவோம். ஆனால் கர்த்தருடைய ரெக்கார்ட்ஸ் அப்படிப்பட்டது அல்ல. நம்முடைய தேவன் பதிவு செய்கிறார் என்றால் அவர் 1-2, 5 வச்சுட்டு தூர போடுகிறவரோ, அதை மறந்து போகிறவரோ, அதை தேடாமல் இருக்கிறவரோ அல்ல. அவர் முன்பாக எல்லாம் வெளியரங்கமாகவும் வெட்ட வெளிச்சமாகவும் இருக்கிறது. ஹாலல்லூயா. பல வருஷங்களுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த குறிப்பிடத்தக்க விஷயங்கள், இல்லை உங்களுக்கு கேட்ட சில காரியங்கள், இவைகளை இவ்வளவு வருஷம் ஆகிவிட்டதே எனக்கு இன்னும் பதில் வரலையே, அப்போ என்ன இந்த ஃபைல் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. அவர் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார் என்றால் அதை அப்டேட்டடா வச்சிருப்பார். நாம் கூட இப்போது என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஏற்ற நாளில் நாம் முதலில் வாசித்த அந்த வசனத்தையின்படி நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். சில காரியங்களுக்கு அப்பப்போ பதில் தருவார், சிலவற்றுக்கு பலன்களை கொண்டு வருவார், சில இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு முடிவிலே நமக்கு மேன்மைகளை தருகிறார். ஆனால் அவர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறது உண்மை, அது அப்டேட்டடாக இருக்கிறது உண்மை. அதை அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். நீங்கள் படுற சின்ன கஷ்டங்களானாலும் கூட அது அவருடைய கணக்கில் இருக்கிறது. கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. ஹாலலூயா. அலைச்சல்கள் எல்லாம் எண்ணி இருக்கிறீர். அவர் எல்லாம்
எண்ணுகிறார், கணக்கு வைத்திருக்கிறார், அளவு வைத்திருக்கிறார். நமக்கு வந்து ஒவ்வொரு நேரம் இன்னைக்கு கூட ஆராதனை வேலையில் நீங்கள் கண்ணீர் வடித்திருக்கலாம். ஆனால் எத்தனை ஸ்பூன் கண்ணீர்னு சொல்ல முடியுமா? எத்தனை கிராம் வடித்தோன்னு சொல்ல முடியுமா? ஒன்றுமே சொல்ல தெரியாது நமக்கு. ஆனால் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஹாலலூயா! விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு உண்மையாகவே தேவன் தாம் பதிவு செய்து வைத்திருக்கிறவைகளின் மேன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற ஏற்ற காலங்களில் தருவார். நம்முடைய வாழ்க்கையும் குறித்து கூட பாஸ்ட் ஹிஸ்டரி என்னைக்கும் கடந்த கால வரலாறு சொல்லி கொண்டிராமல் அந்தந்த காலகட்டத்தில் எப்படி நாம் கர்த்தருக்காக ஜீவிக்கிறோம் என்பதை நாம் பதிவு செய்து அவைகளை இன்னும் கூட உயர்த்தும்படி ஆசைப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பதிவுகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் பதிந்து வைத்திருக்கிறார். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக ஆண்டவருக்காக வாழ வேண்டும், நன்மையான காரியங்களை பதிவு செய்கிறார், இன்னும் நன்மை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி வாழுவதற்காக ஏற்கனவே அவர் தம்முடைய வார்த்தைகளை பதிவு செய்து நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். ஏதோ அவர் ஒண்ணுமே சொல்லாம நம்மை நடத்துகிறவர் இல்ல. மோசேக்கிட்ட சொன்னார், எல்லாம் அவருடைய தாசர்கள்ட்டெல்லாம் அதான் எழுதிவை பின் நாட்களில் உன் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு எழுதிவை, கற்களில் பெயர்த்து எழுதிவை என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் என்றால் பதிவு செய்து வைப்பதற்காக தான். இன்னைக்கு முழுமையாக நம்முடைய கரத்தில் பதிவு செய்யப்பட்டதை தந்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த மேன்மைகளை பெற்றுக்கொள்ளும் படிக்கு அவர் நம்முடைய நல்ல காரியங்களை இன்னும் அவர் பதிவு செய்து அதற்கான பிரதிபலன்களை தரும்படிக்கு அவர் சொல்லியிருக்கிற இந்த பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகளை நன்றாக வாசிப்போம், தியானிப்போம், அதன்படி நடப்போம். தேவன் நமக்கு நல்ல கிருபைகளை தருவாராக. ஆமேன், ஆமேன்.